வணக்கம். காலமேக புலவரனுடைய சிறப்பான சிலேடை பாடல்களை நாம் அறிவோம். அந்த வகையில் இன்று வானவில் விஷ்ணு மற்றும் வெற்றிலையை ஒரே நேர்பார்வையில் அமைத்து அழகாய் அமைத்திருக்கிறார் இந்த பாடலை. நீரில் உளதால் நிறம் பச்சையானதால் திருவால் பாரில் பகை தீர்க்கும் பான்மையால் சாரு மனு பல்வினையை மாற்றுதலால் பாரீர் பெருவான வில் விண்டு நேர் வெற்றிலை. இது பாடல். இங்கே எப்படி இந்த செய்யுளில் செய்திகள் எல்லாம் மூன்றிற்கும் பொதுவாக அமைந்திருக்கிறது என்பதை பார்ப்போம். முதலில் வானவில். நீரில் உளதால், நீரிடத்திலிருந்து உண்டானபடியால், உளதானபடியால் என்று வானவில்லை எடுத்துக்கொள்ளலாம். நிறம் பச்சையால், அதில் நிறத்திலே பசுமை கலந்திருக்கும், ஆகையாலே நிறம் பச்சையாயிருப்பதால். திருவால் என்று சொல்லும்பொழுது இங்கே அழகை குறிப்பிடுகிறது. வானவில் மிக அழகாக இருக்கும், ஆகையினாலே அழகாய் இருப்பதால். பாரில் பகை தீர்க்கும் பான்மையால் என்று சொல்லும்பொழுது உலகிலே வறட்சி உண்டாவதாலே எழக்கூடிய பகைமையை, இந்த வளம் பெருக்க வரக்கூடிய மழை வருகிறதென்று அறிவித்து தீர்த்து வைக்கிறது இந்த வானவில். வானவில் வரும்போது அது மழைக்காலமாக இருக்கிறது. அப்படி இருப்பதால் அந்த பகைமையை இது தீர்க்கிறது. சாரும் மனுப்பல் வினையை மாற்றுதலால், உலகில் பொருந்தியிருக்கக்கூடிய மக்களின் பல வகை துன்பங்களையும் துயரங்களையும் இது போக்குவதாக அமையக்கூடிய ஒரு சிறப்பு பொருளாக சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது வானவிலுக்கு இது அனைத்துமே பொருந்துகிறது. அடுத்ததாக திருமால். நீரில் உள்ளதால், பிரளய காலத்தில் நீரின் மேல்தான் நம் பெருமான் பள்ளி கொண்டிருக்கிறார், ஆகையினாலே அவர் நீரில் உள்ளதால். நிறம் பச்சையால், அவருடைய திருமேனியினுடைய நிறத்தை இங்கே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். திருவாள் என்று சொல்லும் பொழுது திருமகளை தன்னுடைய மார்பிடத்திலே கொண்டிருக்கிறார் பெருமான். பாரில் பகை தீர்க்கும் பான்மையால் என்று சொல்லும் பொழுது உலகிடத்தே இருக்கக்கூடிய அறநெறி பகைவர்களை அழித்து காக்கக்கூடிய தன்மையில் நம்முடைய பெருமான் இருப்பதாலே இது அழகாய் அவருக்கு பொருந்துகிறது. சாறு மனு பல்வினையை மாற்றுதலால், தன்னை சரணடையக்கூடிய மனிதர்களுடைய பல்வேறு வினைகளையும் மாற்றி அவர்களுக்கு நற்கதி அருளுபவன் நம் பெருமான், ஆகையினாலே இந்த வரிகள் மிக அழகாய் அவருக்கு பொருந்தியிருக்கின்றன. அடுத்து வெற்றிலை. நீரில் உள்ளதால், நீர்கால்களில் தான் வெற்றிலை உண்டாகிறது, ஆகையினாலே அது நீரில் உள்ளதால். நிறம் பச்சையால், அதனுடைய நிறம் பச்சையாக இருக்கிறது. திருவால் என்று சொல்லும் பொழுது இங்கே மங்கள பொருளாக இருக்கிறது வெற்றிலை. வெற்றிலை என்பதே மங்களத்திற்கான பொருள்தான். பாரில் பகை தீர்க்கும் பான்மையால் என்று சொல்லும் பொழுது நட்புக்கு அடையாளமாக வெற்றிலை பாக்குத்தான் முதன்மையாக அங்கே வைக்கப்படுகிறது. அது நட்பாகட்டும் உறவாகட்டும் எதுவாக இருந்தாலும் வெற்றிலை பாக்கைத்தான் சாட்சியாக அங்கே நிறுத்துகிறார்கள். எந்த மங்கள பொருள் குறைந்தாலும் வெற்றிலை பாக்கு அங்கு குறையவே குறையாது. ஆகையினாலே நட்புக்கும் உறவுக்கும் ஒரு அடையாளமாக கருதக்கூடிய பகையை அழிக்கக்கூடிய பொருளாக வெற்றிலை பார்க்கப்படுகிறது. சாரும் மனு பல் வினையை மாற்றுதலால், தன்னை பொருந்திய மக்களுடைய பல வியாதிகளை, இந்த எப்படி தன்னை சரணடைபவர்களை காப்பாற்றக்கூடியவனாக பெருமாள் இருப்பது போல இந்த வெற்றிலையை பல நோய்களுக்கு மருந்தாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் இந்த மூன்றையும், வானவில், பெருமான், வெற்றிலை என்ற மூன்றையும் ஒரே பார்வையில் அழகாய் அமைத்து சிறப்பாக பதிவு செய்யப்பட்ட சிலேடை பாடல் இது. நாளை மீண்டும் மற்றொரு பாடலில் சந்திப்போம். நன்றி.